முருங்கை பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது மாவு ரெடி பண்ணுறதுக்கு இதில் 1.5 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் ஜீரகம், 6 வரமிளகாய், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் சமையல் சோடா, தேவையான அளவு எண்ணெய், தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு போட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 பதம் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம அது பண்ணால் அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி, ஜீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதோட தேங்காய் சேர்த்து தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் 1/4 பதம் வெந்தாச்சு, அதுக்குண்டான மாவு ரெடி பண்ணிட்டோம். அதை சமையல் சோடா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் வெந்த முருங்கைக்காவை இந்த மாவில் டிப் பண்ணி காஞ்ச எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். முருங்கைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.